ஆப்பிரிக்கா தேசத்தில் கிறிஸ்தவ மிஷினரி ஒருவர் படுகொலை செய்யப்பட்டுள்ள செய்தி தற்போது வெளியாகி பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்காவை சார்ந்த கிறிஸ்தவ மிஷினரி தான் பியூஷ் ராயர். இவருக்கு திருமணமாகி 5 குழந்தைகள் உள்ளனர். இவர்கள் குடும்பமாக ஆப்பிரிக்கா தேசத்தில் உள்ள அங்கோலா என்ற பகுதியில் தேவனுடைய ஊழியத்தை செய்து வருகின்றனர். மேலும் அங்கு பசியல்வாடும் மக்களுக்கான உணவு தேவைகளையும் நிறைவேற்றி பல நற்காரியங்களையும் செய்து வந்தனர். இந்நிலையில் கடந்த அக்டோபர் 25 தேதி பியூஷ் ராயர் மிஷினரி பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த செய்தி வெளியாகி உலகளவில் கிறிஸ்தவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது அவரின் மனைவி குழந்தைகளும் ஆப்பிரிக்காவில் உள்ள அங்கோலா என்ற இடத்தில் இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகி உள்ளது. கிறிஸ்துக்குள் பிரிய மன்னர்களை, தங்கள் சொந்த நாட்டை விட்டு தேவனுக்காக மிஷினரியாய் சென்ற இடத்தில் இரத்த சாட்சியாய் மறித்த பியூஷ் ராயர் அவர்களின் குடும்பத்தாருக்கு தேவன் தாமே ஆறுதல் அளிக்கும்படியாக நாம் அனைவரும் ஜெபித்துக் கொள்ளவோம். மேலும் ஆதரவற்ற நிலையில் காணப்படும் அவரின் குடும்பத்தாரை தேவன் தாமே பாதுகாக்கும்படியாகவும் நாம் ஜெபித்துக் கொள்ளுவோம். குறிப்பாக உலகெங்கிலும் உள்ள கிறிஸ்தவ மிஷினரிகளின் பாதுகாப்பிற்காக நாம் அனைவரும் தினமும் நம்முடைய ஜெபங்களில் நினைவு கூறுவோம். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் அன்புகளுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.